மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு. உக்ரைனிலிருந்து இதுவரை 15,900 மேற்பட்ட இந்தியர்கள் மீட்பு. இன்று 8 விமானங்கள் மூலம் 1,500 பேர் அழைத்து வரப்படுவார்கள் என மத்திய அரசு அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று 3வது கட்ட பேச்சுவார்த்தை. ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசர ஆலோசனை. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். 54 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மக்கள் வாக்களிப்பு. நாட்டிலேயே முதன்முறையாக விருதுநகரில் 80 ஏக்கர் பரப்பளவில் பல்லுயிர் பெருக்க சுற்றுச்சூழல் பூங்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மொஹாலி கிரிக்கெட் டெஸ்டில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. கபில் தேவின் சாதனையை முறியடித்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின்.